நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை நாளே நம்ம நினைவுக்கு வருது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை ஜிகர்தண்டா, மதுரை மல்லிப்பூ தான். ஆனால் அண்மையில் இன்னொன்று நம்ம நினைவுக்கு வருது. அது என்னன்னா, ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி மெட்டல். இந்த கடை புதுமண்டபம் பகுதியில் இருக்குது. இந்த கடையில் இரும்பு சாமான், கேஸ்டயான், அலுமினிய பாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையிலையும் அதே மாதிரி தரமான குவாலிட்டிலையும் கிடைக்குது. ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அமேசானில் ரொம்ப அதிகமாக விற்கிற கடைகள்லாம் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் தரமான முறையில் கிடைக்குது. நாம் இப்போ சென்னையிலேருந்து இந்த கடைக்கு வந்திருக்கோம். வாங்க, இப்போ இங்கே என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். தோசைகள்லாம், தோசைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வெரைட்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃபினிஷ், உங்களுக்கு சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங்காக வரும், ஓகேங்களா. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, இதில் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும், ஃபினிஷிங் ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் ரெடி டு யூஸ் இந்த இது பார்த்தீங்கன்னா, இதிலே வந்து இன்னொரு இது இருக்குது. இது வந்து அதை விட கொஞ்சம் உங்களுக்கு மெட்டீரியல்லையும் சரி ஃபினிஷிங்லேயும் சரி உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். எல்லாத்துலேயுமே ரெண்டு இதுலேயுமே உங்களுக்கு நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். இதில் இன்னொரு இது இருக்குது, அது பார்த்திங்கன்னா சீசன் பண்ணாமல் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும், ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். அது வந்து ஆர்டினரி குவாலிட்டி. இது வந்து ஆர்டினரிக்கும் ப்ரீமியம் குவாலிட்டிக்கும் சென்டரான ஒரு குவாலிட்டி, ஓகேங்களா. இது பணியாரங்கள் சார். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 குழி, 12 குழி, 14 குழி, இந்த மூணு வெரைட்டியில் இருக்குது. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, இதிலே ரெண்டு குவாலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. இதுவும் சேம் தான், இது வந்து ப்ரீமியம் ஃபினிஷ்டு, இது பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஃபினிஷிங். ரெண்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறையாவே தெரியும். அதேமாதிரி ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வேறு வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கும், இது உங்களுக்கு ரஃப் ஃபினிஷிங்காக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டக்ஷன் பேஸ்லேயே வந்துடும். இண்டக்ஷன்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கேஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் மட்டும் என்ன இல்லை, இந்த மாதிரி வேணால் குழி குழியாகவே இருக்குன்னா அந்த மாதிரி மாடலும் நம்மகிட்ட இருக்குது, அந்த மாதிரி வாங்கிக்கலாம், ஓகேங்களா. கடை சேம் அஸ் அதே மாதிரி உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃபினிஷ்டு, உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம், உங்களுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து ஆர்டினரி ஃபினிஷிங்கு, இது சர்ஃபேஸ் அதே மாதிரி தான். உங்களுக்கு ரெடி டு யூஸ் இது வந்து நீங்கள் வாங்கினோடனே சின்ன சின்ன வேலைக்கு மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு ஆனியன் சாட்டே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் வந்து, இது வந்து ஆர்டினரி, இது சீசன் தான், ஆனால் ஃபுல்லி சீசன் கிடையாது, ஹாஃப் சீசன்டு. இதை வாங்கி நீங்கள் மறுபடியும் சீசன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ரெண்டுக்கும் வந்து ப்ரைஸ் வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து கேஸ்டைனில் பார்த்தீங்கன்னா டச் ஓவன், ஸ்பெஷலி ஃபார் பிரியாணி, ஓகேங்களா. ரைஸ் ரைஸ் வச்சுக்கலாம். அது மாதிரி ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 kg ரைஸ் வச்சுக்கலாம். பிரியாணி வச்சுட்டிங்கன்னா மீட் 1/2 kg, ரைஸ் 1/2 kg, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே சைஸ் தான் நம்மள்ட்ட அவைலபிள் சார். இன்னும் கொஞ்ச நாள் 3 liter ஃபியூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா 3 liters கெப்பாசிட்டி. இது வந்து உங்களுக்கு ஆர்டினரி ஃபினிஷ் வரும். அதுலேயே போயிட்டிங்கன்னா இது வந்து ப்ரீமியம் ஃபினிஷ். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ்ஷு, மீட் எது வேணாலும் உங்களுக்கு அந்த ஃபுல் பீஸாக வச்சுக்கிற இது பண்ணுவாங்க, கிரில் பண்ண ஆக்சுவலாக அது வச்சுக்கோங்க. நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரை இந்த மாதிரிலாம் பண்ணணும், கிரேவி டைப்லாம் வைக்க முடியாது. இந்த மாதிரி லைன்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் மீட் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்கள் கீழே இருக்க சர்ஃபேஸில் விட்டா இந்த லைனில் மட்டும்தான் உங்களாக இருக்கும். திருப்பி நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம், ஈஸி டு யூஸாக இருக்கும். இதிலே ரெண்டு குவாலிட்டி இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஆர்டினரி, இது வந்து உங்களுக்கு ப்ரீமியம். ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டிப்பன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 3 variety கிரில் பண்ணுறது, அதே இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டில், ஓகேங்களா. இதுவும் சேம் அதே தான், சைஸ் எல்லாமே ஒன்று தான், உங்களுக்கு ஹேண்டில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வரும். நெக்ஸ்ட்டு இந்த கிரில் பேன், இது பார்த்தீங்கன்னா அந்த கம்பியில் இது பண்ணி வச்சுட்டு மீட் வந்து சுட்டு எடுப்பாங்க. ஆக்சுவலாக பார்பிக்யூ அப்புறம் கபாப் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதுக்கு உண்டான இது. இது வீட்டுக்கு மேக்ஸிமம் வீட்டுக்கு தான் வாங்குறாங்க. இதெல்லாம் சின்ன சைஸ், இதெல்லாம் வீட்டுக்கு வாங்குறாங்க. ஹோட்டலுக்கு வேணுங்கிற இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் ஃபினிஷில் மட்டும்தான் வருது ஆக்சுவலாக. ஏன்னா மீட்டில் வந்து அந்த சின்ன சின்ன அந்த ரஸ்ட் மாதிரிலாம் இருக்குது, ஆர்டினரி குவாலிட்டியில் வந்து சின்ன ரஃப் சர்ஃபேஸ் வரும், அதில் இருக்கா மீட்டில் ஒட்டிக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இது மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். இது ஸ்கில்லெட் டபுள் ஹேண்டல் சார், 10 inch, 6 inch, 8 inch, இந்த ரெண்டு இதில் இருக்குது. இது என்னன்னா இது வந்து சீசன் பண்ணது உங்களுக்கு ப்ரீமியம் ஃபினிஷ். இது ஆர்டினரி குவாலிட்டி, சீசன் பண்ணாதது உங்களுக்கு. ஃபினிஷிங் உங்களுக்கு ரெண்டுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்கும். ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். இது சிங்கிள் ஹேண்டில் ஸ்கில்லெட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ப்ரீமியம் ஃபினிஷ், இது ஆர்டினரி ஃபினிஷ். இந்த ஆர்டினரி ஃபினிஷிங்லேயே பார்த்தீங்கன்னா
ஆர்டினரி ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் டைப் ஒன்று வருது. இந்த உள்ளே நீங்கள் குக் பண்ணுற சர்ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும், கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். மற்ற சுற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃபாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரஃப் தான். ப்ளஸ் இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் சிலிக்கான் ஹேண்டில் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ரெடி டு யூஸ் இருந்தது. மீதி எல்லாமே நீங்கள் வந்து ஹாஃப் சீசன் தான், நீங்கள் மறுபடியும் சீசன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பேர் அடக்கல்னு சொல்லுவாங்க, ஃபிஷ் ஃப்ரை தவா ரெண்டு பேர்லேயும் சொல்லுவாங்க. ஃபிஷ்ஷு இதெல்லாம் போட்டு உங்களுக்கு பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரவா தோசை, அப்புறம் கோதுமை தோசை இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பரோட்டா அந்த மாதிரி போட முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் அதை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தோசை வராது. மைதா ஐட்டம் அந்த மாதிரி எது கோதுமை ஐட்டம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரஃபாக, அதாவது நம்ம போட்டு சுட்டெடுக்கிற மாதிரி யூஸ் பண்ணோன்னா வராது. பிறவங்க ஆயில் போட்டு ஃபிஷ் அப்படியே டோஸ்ட் பண்ணுவாங்கள்ல அந்த இதில் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ப்ரீமியம் ஃபினிஷ் வரும். இது பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஃபினிஷிங் வரும். இதுக்கு ப்ரைஸ் வித்தியாசம் நிறையவே இருக்குது. இது வந்து 6-inch ஸ்கில்லட் ஆம்லேட் பேன் அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் ப்ரீமியம் ஃபினிஷ். இது பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஃபினிஷிங். இது சீசன் பண்ணாதது, இது வந்து சீசன் பண்ணி நீங்கள் ரெடி டு யூஸ். இதுவும் அதே தான். உங்களுக்கு வந்து இதில் வந்து 2-3 சைசஸ் இருக்குது, அந்த சைசஸ் இப்போ காட்டுறோம் ஓகேங்களா. இதுவும் சேம் ஆம்லேட் தவா தான். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 8-inch, இது வந்து 7-inch வரும். வித்து சிலிக்கான் ஹேண்டிலோட வரும். ரெண்டுமே உங்களுக்கு ப்ரீமியம் ஃபினிஷ் தான் வருது. உங்களுக்கு சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் பேஸ் தான் ரெண்டுமே. ரெண்டு நீங்கள் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 4 குழி உள்ள ஊத்தா பகல் சார், சிலிக்கான் ஹேண்டிலோட வரும். இது ரெடி டு யூஸ் தான், இது ப்ரீமியம் ஃபினிஷ் தான் ஓகேங்களா. இது வந்து இண்டக்ஷன் பேஸ் ஓகேங்களா. இண்டக்ஷன்லேயே வச்சு நீங்கள் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணலாம். கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷனில் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் வேணுனாலும் நீங்கள் அந்த சின்ன குழந்தைக்கெல்லாம் அந்த ஆஃப் பாயில் இந்த மாதிரி அவங்கள முட்டையெல்லாம் சாப்பிட வைக்கிற மாதிரி அதில் 4 ஊற்றி சின்ன சின்னதாக அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரினா உங்களுக்கு ஈஸியாக வந்து சாப்பிட வைக்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை தவா சிலிக்கான் ஹேண்டில். இது கேஸ்டைன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரீமியம் ஃபினிஷிங் வந்துடும். இது வந்து உங்களுக்கு லிட் கடாய், இது இண்டக்ஷன் பேஸ் தான். கேஸில் நீங்கள் வச்சுக்கலாம். இது இந்த மினிமமாக இந்த வத்தக் குழம்பு, இந்த புளி குழம்பு, சின்னதாக இந்த புளிப்பு மாதிரி ஐட்டம்லாம் வைப்பாங்கள்ல அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அந்த ஊறுகாய் இந்த மாதிரி தாளித்து அதை சுண்ட விடுவாங்களே அதுக்கு வந்து உங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் வெயிட்டான இருக்கனால சீக்கிரம் அடி பிடிக்காது, அதனால் இதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு நீங்கள் நான்வெஜ் எது யூஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா அது கூட இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து தாளிப்பு கரண்டி இல்லை அந்த கரண்டி ஆம்லேட் சொல்லுவாங்க, இது ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கேஸ்டைன் தான், இதுவும் ப்ரீமியம் ஃபினிஷாக ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு. இது இது ஆப்பக்கல் உங்களுக்கு. இது வந்து ரெண்டுமே வந்து ஆர்டினரி ஃபினிஷிங்கில் தான். உங்களுக்கு ப்ரீமியம் ஃபினிஷும் இருக்குது, அது இப்போ கையில் அவைலபிள் இல்லை. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து கேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ரெண்டுமே கேஸில் தான் யூஸ் பண்ண முடியும். ரெண்டு வெவ்வேறு சைஸ், 3 சைஸ் இருக்குது இதில். இப்போ இது வந்து 9-inch, 10-inch, இப்போ கையில் இருக்க 11-inch. இது வந்து லாஸ்ட் சைஸ், இது ஃபஸ்ட் சைஸ், இது லாஸ்ட் சைஸ். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எதுக்காக கேஸ்டைன் மேக்ஸிமம் விரும்பி வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து நல்லா ஹெவியாக திக்னஸாக இருக்கும். இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு சார், குழம்பு பாத்திரம்னு சொல்லிட்டு குழம்பு இந்த சிக்கன் கிரேவி இந்த மாதிரி வச்சுக்கலாம், மீன் குழம்பு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். அப்படியே இண்டக்ஷன் பேஸ் இது வந்து உங்களுக்கு இண்டக்ஷன்லேயே வச்சுக்கலாம், நீங்கள் கேஸ்லேயே வச்சுக்கலாம். இன்னொன்று நீங்கள் அந்த நான்வெஜ் குழம்புலாம் இது வைக்கும்போது உங்களுக்கு அடிக்கடி கிளறணும் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு திக்னஸாக இருக்கனால நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் அதிகமாக இது கிளறி விட வேணாம். அதே மாதிரி நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கி வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷத்துக்கு உடனே கிளறி வைக்கணும், இல்லைனா பாத்திரம் மாற்றிடணும். ஏன் கேட்டிங்கன்னா இது வந்து நல்லா ஹெவியான இருப்புனால ஹீட் ரொம்ப நேரம் உங்களுக்கு சர்ஃபேஸில் நிற்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறது நல்லது. சப்போஸ் அப்படி இல்லை இதுவே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒரு 4-5 டைம் கிண்டி விடுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு அது அடி பிடிச்சிடும். அதுலேயே அவங்க வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் குழம்பு பாத்திரத்துலேயே சின்ன சைஸ். இது இண்டக்ஷன் பேஸ் தான் வரும், ஆனால் உங்களுக்கு இண்டக்ஷன் வைக்கிறவங்க நீங்கள் வந்து நார்மல் இதுலேயே வச்சுக்கிறவங்க உங்களுக்கு பெட்டர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடாய் டைப்லேயே இண்டக்ஷன் பேஸ். இது வந்து இப்போ வந்து புதுசாக வந்துருக்கு சார், இது ஒரே சைஸ் தான் இருக்குதுங்க சார், 10-inch வரும். ஒரே சைஸ் தான் இப்போ அவைலபிள் இருக்குது. இண்டக்ஷன் பேஸ்க்கு நிறைய பேர் கடாய் வந்து இண்டக்ஷன் பேஸ் கேட்டாங்க, அதுக்காக புதுசாக வந்த மாடல் இது. இது பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் சைஸ், இது மீடியம் சைஸு. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரசத்துக்கு இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டுவோம்ல,
அந்த இதுக்கெலாம் மேக்ஸிமம் வந்து இப்போ நிறைய பேர் கல் ஆட்டுக்கல் சின்ன அந்த மாதிரி வாங்குறாங்க. ஆக்சுவலாக இதை அதுவும் தட்டிக்கலாம். அப்புறம் அந்த பாட்டிகள் இந்த மாதிரிலாம் பழங்காலத்தை தட்டினாங்கல்ல, அந்த இதை பேஸ் பண்ணி வந்தது. மேக்ஸிமம் நம்மளுக்கு அந்த இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு அந்த ரசத்துக்கு உண்டான பொருள்லாம் இது பண்ணுறதுக்கான இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சைஸ் இருக்குது. பெரிய சைஸு அதாவது கடைக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த அளவுக்கு சைஸ் வரைக்கும் நம்மளோட இருக்குது. இது ஒன்று வாங்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் வரும். சீசன் பண்ணதுக்கும் சீசன் பண்ணாததுக்கும் நான் ரெண்டுக்கும் தனித்தனியாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆர்டினரி குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து ஆஃப் சீசன் பண்ணது தான். நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் நீங்கள் பழகிறதுக்கு. ப்ளஸ் இந்த உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது அங்கங்கே ஒட்டிக்கும். நீங்கள் கழுவும் போது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெடி டு யூஸ். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 டைம் வெங்காயம் இதெல்லாம் வணக்கி விட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு அப்பப்போ கழுவி வைக்கிறப்ப கொஞ்சம் இதாக இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் இதை வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டுமே ஆர்டினரி சரி ப்ரீமியம் குவாலிட்டி சரி ரெண்டுமே வாங்குறீங்க அப்படின்னா வாங்கினோடனே ஃபஸ்ட்டு வந்தோடனே ஆர்டினரி குவாலிட்டியாக இருந்தால் ஸ்டீல் ஸ்க்ரப்பு போட்டு நல்லா சோப் போட்டு நல்லா சபீனா பவுடர் இல்லைன்னா சோப்பு விம் சோப்பு ஏதோ ஒன்று போட்டு நல்லா சுற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. ஆயில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சிடலாம். ஆயில் அப்ளை பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நைட்டு இதை பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் இருந்துருச்சு மறுபடியும் அதே மாதிரி ஒரு வாஷ் பண்ணிடுங்க. ஸ்க்ரப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நிறைய ஆயிலும் ஆனியனும் போட்டு பண்ணிடுங்க. நீங்கள் சப்போஸ் நான்வெஜிடேரியன் அப்படின்னா முட்டையும் வெங்காயம் இது வந்து தாளித்து கொட்டிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஒரு கையிலேருந்து மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கீழே சப்போஸ் எது விழுந்துருச்சு அப்படின்னா உடையக்கூடிய பொருள் இது கண்டிப்பாக, உடஞ்சிரும் இல்லை கிராக் விட்டுரும். அப்புறம் நீங்கள் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வந்து எல்லா இதுக்குமே ஒரே மாதிரி தான் சீசனிங் வரும். இது பார்த்தீங்கன்னா மாக்கல் தயிர் ஜாடி உப்பு ஜாடி ஊறுகாய் ஜாடி இது எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயிர் தயிரெலாம் பார்த்தீங்கன்னா புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 2-3 நாளைக்கு நம்ம வீட்டிலேயே மேக் பண்ணுற தயிர் வந்து புளிச்சு போகாமல் இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவதுல என்ன பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட கல் சட்டியில் குழம்பு சட்டி டைப் இருக்குது, கடாய் டைப் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம், எல்லாமே அவைலபிள் இருக்குது.